வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க விஜய் சிவி. இன்னைக்கு பாரமீன் பொரிப்பு தரமான குழம்ப டக்கரா சமைச்சு மாசா சாப்பிடுறோம். வாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போயிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம மசால் ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எலுமிச்சைப்பழ சாறு, கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம நல்லா நம்ம கலந்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வந்து மீன் பீஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ மீன் சேர்த்துடுறோம். இன்றைக்கி இருந்துகிட்டே நம்ம மெத்தடில் வந்து கலக்க முடியாது, ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது மீன். அதனால் இன்றைக்கி கை போட்டு தான் கலக்கிறோம். நல்லா கலந்துக்கணும். நல்லா அப்படியே மசால் வந்து அப்படியே மீனோட நல்லா ஏறி நின்றுக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம மீன் வந்து தட்டில் வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா காயிட்டோம். நம்ம இப்போ போய் மீன் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அப்புறமா எண்ணெயில் வந்து பொரிப்பு நல்லா போய் தாறுமாறாக சமைக்கிறோம். இப்போ பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சிக்க போகிறோம். நம்ம அதுக்கு நமக்கு வந்து தங்கச்சி வந்து உதவியாளராக வந்திருக்கா. அப்படி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நம்ம, சரின்னு சொல்லிட்டு லைட்டாக உதவி பண்ணுறக்கு வந்திருக்கா. அப்படி சரி, உதவி பண்ணிட்டோம், நல்லது தான். நம்ம இப்போ குழம்புக்கு இருந்துட்டு மசால் தயார் பண்ண போகிறோம். எப்படின்னா, முதல்ல இருந்துட்டு தனியாத்தூள் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இருந்துட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். செட்டிநாடு வீட்டில் அரைச்ச மசாலா இது, அதையும் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம் இதற்கு. அதுக்கப்புறமா இருந்துட்டு வேற என்ன சேர்த்துணும், புளித்தண்ணி பார்த்தீங்களா, புளித்தண்ணி மறந்துட்டேன். நல்லா நான் கரைச்சி வச்சுருக்கேன் புளி, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம்.
நம்ம இந்த மசாலா இருந்துட்டு நம்ம கட்டி கட்டாமல் நல்லா கலக்கி வைக்கணும். அதில் தான் இருக்குது, கட்டி கட்டிச்சுன்னா நல்லா வராது, நல்லா கலக்கிக்கணும். இப்போவே நம்ம இதில் இருந்துட்டு உப்பு காரமெல்லாம் நம்ம பார்த்துடணும். நம்ம நல்லா கெட்டியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது, அவ்வளோதான். நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு தயாராக இருக்கீங்க. எனக்கு அந்த பெரிய அடுப்பில் சமைக்கலை, சும்மா நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன அடுப்பில் சமைச்சு பார்க்கலாம்னு சொல்லி இது ஒரு சும்மா வித்தியாசமாக நானே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு அது ஒரு ராக்கெட் ஸ்டவ் தான், இதுவும் ஒரு ராக்கெட் ஸ்டவ், அது குட்டி ராக்கெட் ஸ்டவ், அது பெரிய ராக்கெட் ஸ்டவ். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ராக்கெட் ஸ்டவில் தான் சமைக்க போகிறோம் இன்றைக்கி. அதை இந்த மாதிரி கட்டி நான் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கட்டைகளை போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா கீழே ஒரு வெல்டு மிஷின் வச்சுருக்கேன் காற்று போகிறதுக்கு. இதை ஒரு நியூஸ் பேப்பரை சொருகி கொளுத்தி விட வேண்டியதான். நம்ம எண்ணெய் ஊற்றுறோம், நம்ம கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அடுத்தது இருந்துட்டு பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இருந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும், நல்லா எண்ணெய் திரிகிற அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றுறோம். இப்போ கரைச்சி வச்ச மசாலா புளி தண்ணி ஊற்றுறோம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலரே மாறிடுச்சு, அப்படியே எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மீன் தலையை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா மீன் தலையை சேர்த்துக்கிட்டோம்னோ, இனி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே மீன் பொரிப்பை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். பிரமாதமாக வந்திருக்கு, நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இனி வந்து மீன் பொரிப்பு செய்ய போகிறோம். இப்போ மீன் பொரிப்பு வந்து நல்லா ஊறி இருக்கும் மசாலா, இனி நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம நேராக இப்போ அங்கே தான் மீன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்க தயாராகிட்டோம். அப்படியே வாசனையே கம 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 கமன்னு வருது. இப்போ பொரிப்பு அப்படியே புரி புரின்னு புரியுது. அப்படியே பாருங்கள், எண்ணெய் அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு. டேஸ்ட் சூப்பரா தரமா இருக்கு.
இந்த பீஸ் சாப்பிட்டியா? ம். கொலம்பு பீஸ் சாப்பிட்டியா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ. மீன் பொரிப்பு, மீன் கொலம்பு அப்படியே தரமா வந்திருக்கு. நீங்களும் மறக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நாங்க இப்ப ரெண்டு பேர் வேட்டையாட போறோம். பை பை சொல்லிரலாமா உங்களுக்கு? பை பை.